ஹாய் கைஸ், வணக்கம் கைஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா பந்துவன் பிரியத்தின் பற்றி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் பந்துவன் கிளுவர்கு பற்றி கேள்விப்பட்டிருக்கீங்களா கைஸ்? இந்த வருஷம் டோப்ளோ டோப்ளோ டூவா வந்து பந்துவன் கிளுவர்கு வந்து வெளியாகியிருக்காங்க. ஸோ அது எப்போலேருந்து எப்போ நீங்கள் ஃபோன் பண்ணுன்னா 1ஆம் தேதி 1ஆம் மாதத்துலேருந்து 31ஆம் தேதி 1ஆம் மாதத்துக்குள்ளே நீங்கள் அப்ளை பண்ணிடணும். ஸோ இது யார் யார் எலிஜிபிள்னு நான் காமிக்க போகிறேன் இந்த வீடியோவில். அதுக்கப்புறம் யார் யார் அப்ளை பண்ணலாம், யார் யாருக்கு முன்னே ரிஜெக்ட் பண்ணியிருந்தா கூட இப்போ நீங்கள் டாக்குமெண்ட்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் சப்போர்ட்டிவ் டாக்குமெண்ட் வச்சு நீங்கள் திருப்பி அப்ளை பண்ணலாம். நீங்கள் இது வரைக்கும் அப்ளை பண்ணதே இல்லை, இது வரைக்கும் கிடச்சதே இல்லைனா கூட ஒன்றும் கொல்லப்படுதுங்க கைஸ். நம்ம இந்த வீடியோவில் ஸ்டெப் பை ஸ்டெப் பெரு மூணு பருவம் எப்படி செய்யணும்னு காமிக்க போகிறேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ கைஸ், நீங்கள் பார்த்தீங்கன்னா இசி ரூமாக்கு எவ்வளோ தராங்க, வர்க்கு மாஸ்க்கு எவ்வளோ தராங்க, பூஜாங்க எவ்வளோ தராங்க தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த சைட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரைட் ஹேண்ட் சைடில் ஜீரோ போட்டிருக்காங்க, 1 to 2 இல்லாட்டி 3 போட்டிருக்காங்க, 3 மேலே. இது வந்து பிலங்கன் ஆனால் அவங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க வீட்டில் இருக்குன்னு அர்த்தம். ஸோ இசி ரூமாக்கு வந்து 2500 குறவாக இருந்துச்சுனாக்கா அங்கே பக்கத்தில் பிள்ளையை பொறுத்து உங்களுக்கு பேமெண்ட் கொடுப்பாங்க. அப்படி இபு பாப்பு துங்கால் இருப்பாங்க, யாராச்சும் இறந்து போயிடுவாங்க, ஒரு ஆள் தான் இருப்பாங்க, அவங்களுக்கும் இங்கிட்டு அந்த அமௌண்ட் கீழே இருக்குது. ஸோ வர்க்கு அம்மாஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5000 கீழே சம்பளம் உங்களோட இன்கம் இருந்துச்சுன்னா 600 தராங்க. பூஜாங்க வந்து 2000 கீழே உள்ள சம்பளத்துக்கு 350 ரிங்கிட் கிடைக்கும். ஸோ அடுத்ததாக நீங்கள் பார்த்தீங்கன்னா கைஸ், இந்த கேட்டகிரி வந்து ஐபிடி எம்எம் புஞ்சாய் அண்ணா. ஸோ இவ்வளோ இப்போ துங்கல் எம்எம் புஞ்சாய் அண்ணா வந்து லீமர்த்து கூட கொடுக்குறாங்க. ஈசி ரூமா பெர்சிட்டஸ் வர்க்கு அம்மாஸ் தம்பஹான் 300. ஸோ இதுதான் இந்த வருஷம் அடிஷனல் கொடுக்குற காசு. நான் ஸ்லோவாக கைட் பண்ணுறேன் கைஸ், அழகாக பார்த்துங்க. ஸோ பந்துவன் கிளுவர்க்கு கூகுளில் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட் ரிசல்ட் வரும். இந்த ரிசல்ட்டில் கிளிக் பண்ணிடுங்க, pkm.rc.gov.my. ஓகே, கிளிக் பண்ணோன்னே கைஸ் இப்படி வந்துடும். ஸோ இந்த பேஜ் வந்துட்டோன்னே பெருமோனான் பரு நீங்கள் புதுசாக செய்தீங்கன்னா பெருமோனான் பரு தட்டி நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஏற்கனவே உங்களுக்கு காசு வந்துருந்துச்சுன்னா லாக் மாஸோ பிகேஎம் தட்டிடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம ஐசி நம்பர் இங்கே போட்டு நம்ம வந்து சேமா பண்ண போகிறோம், நம்ம வந்து லயாவா இல்லையானே. ஸோ ஐசி நம்பர் போட்டோன்னே இங்கிட்டு வந்து இந்த மாதிரி வந்துடும், கற்றுக்குஞ்சி நீங்கள் பார்த்தோன்னே ஏன்னு கிளிக் பண்ணுங்கள். ஸோ ஏன்னு கிளிக் பண்ணோன்னே பாஸ்வேர்டு இங்கே போட்டு லாக் மாஸோ கிளிக் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் சேமா ஸ்டேட்டஸ், அதுக்கப்புறம் கமா ஸ்கின் இருக்குல்ல, சேமா ஸ்டேட்டஸ் மொதல் பண்ணுவோம். ஸோ சேமா ஸ்டேட்டஸ் நீங்கள் கிளிக் பண்ணோன்னே ஸ்டேட்டஸ் பெருமோனான் வந்து பெருமோனா நீ தெரியுமா அப்படின்னா ஏற்கனவே நம்மளுக்கு கிடச்சிருக்குன்னு அர்த்தம். ஆனால் இருந்தாலும் நம்ம வந்து கமா ஸ்கினி பண்ணணும். ஸோ கம்பாலி பண்ணிட்டு கமா ஸ்கினி கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் வரும். இந்த பேஜ் வந்தோடனே உங்கள் டீட்டெயில்ஸ்லாம் வரும், எல்லாத்தையும் கமா ஸ்கினி பண்ணுங்கள். பிகாஸ் கமா ஸ்கினி பண்ணாமல் நெக்ஸ்ட் தட்ட முடியாது. நெக்ஸ்ட் தட்டிங்கன்னா இந்த மாதிரி வந்துடும், ஏன்னா பெண்டபத்தன் மொழி கேட்டுருக்கு, பெண்டபத்தன் நம்ம ஃபில் அப் பண்ணல, பெண்டபத்தன் ஃபில் அப் பண்ணதுனால ஃபில் அப் பண்ண மொதல் சொல்லுது. ஸோ இது நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருமோனான் பாரு. ஸோ அது வந்து நம்ம கமா ஸ்கினி, இது வந்து பெருமோனான் பாரு புதுசாக நீங்கள் இது வரைக்கும் அப்ளை பண்ணதே இல்லைனாக்கா முன்னுக்கு ஆரம்பத்தில் பேச்சில் பூந்தீங்களா, பூந்தோன்னே பெருமோனான் பாரு கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்கப்புறம் எல்லாத்தையும் ஃபில் அப் பண்ண சொல்லும். ஃபில் அப் பண்ணி அந்த பண்ணிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் எனி டைம் கமா ஸ்கினி பண்ணி உங்களோட சேமா ஸ்டேட்டஸ் எனி டைம் பூந்து பார்த்துக்கலாம்.